തദ്പുരുഷാജത്മകെ ഭഗ്രതുണ്ടായ ധീമകി തന്നു തന്തി പ്രശോദയാ ഭൂവും ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയ രാഘവ് ഖേദവ് നമക உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோதரிசக்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது குரு பயிற்சிக்கான பலன்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த குரு பயிற்சிக்கு வந்து பனிரெண்டு ராசிக்காரர்களும் செய்ய வேண்டிய பரிகாரம் உச்சாடனம் செய்ய வேண்டிய மந்திரங்களை பற்றி தெரிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் கடந்த நிகழ்ச்சியில் மேஷம் ரிசபம் இரண்டு ராசிகளுக்கான பரிகாரங்களையும் மந்திர உச்சாடனம் விஷயங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிதன ராசி கால புருஷ தத்துவப்படி மூன்றாவது ராசியாக முன்னேற்றம் தரக்கூடிய ராசியாக விளங்கக்கூடிய மிதனம் ராசிக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அதே மாதிரி புதைகள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திற்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு மகரம் ராசியில் நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் பொதுவாகவே இந்த குரு பகவான் வந்து சுபகிரகமாக இருக்கிறதுனால இந்த சுபகிரகன் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது நமக்கு சுபலன்கள் வந்து தடைகள் ஏற்படும் தாமதம் ஏற்படும் ஒரு பொதுவான விதியாக இருந்தால் கூட இந்த குரு பகவான் வந்து நீச்சம் அதாவது குரு பகவானே கெட்டு போய் பயிற்சி ஆகிறதுனால ஓரளவு நல்ல விஷயங்கள் தட்டுப்படும் விஷயத்தை நம்ம வந்து தாராளமாகவே நம்பலாம் அந்த விஷயத்தில் அமைப்பில் வந்து எட்டாம் இடத்துக்கு மகரம் ராசியில் பயிற்சி கூடிய இந்த குரு பகவான் மிதன ராசிக்கு வந்து அதிகபட்சமான நன்மைகளை செய்யணும் அதிகபட்சமான ஒரு வளமான பாக்கியங்கள் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வந்து மூன்று யானை பொம்மைகளை வாங்கிக்கலாம் அதாவது குரு பெயர் சென்னைக்கு மூன்று யானை பொம்மைகள் வாங்கணும் அந்த மூன்று யானை பொம்மைகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தந்தம் இருக்கணும் தந்தம் இருக்கிற மாதிரி மூன்று யானை பொம்மைகளை வாங்கி அது வந்து மஞ்சள் நீரில் எடுத்து அதாவது மஞ்சள் கலந்த நீரில் எடுக்கலாம் அந்த யானையை வந்து குளிப்பாட்டுற மாதிரி அந்த மஞ்சள் கலந்த நீரில் அந்த மூன்று யானை பொம்மைகளையும் எடுத்து முடிஞ்சளவுக்கு மர பொம்மையாக இருந்தால் நல்லது அதாவது எக்கார்ந்த கொண்டு பீங்கான் பொம்மைகளை வாங்கக்கூடாதுங்கிற விஷயத்தை நம்ம கடந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறோம் அந்த வகையில் பீங்கான் பொம்மைகளை தவிர்த்து கண்ணாடி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தவிர்த்து மரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து இந்த மாதிரி பொம்மை வாங்குறது யானை பொம்மைகளை வாங்குறது நல்லதாக இருந்துகிட்டு அந்த யானை பொம்மை கூட வந்து யானை கலரிலேயே இருக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வாங்குறது அல்லது கருப்பு கலர் இருக்கக்கூடிய பொம்மை வாங்குறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் அதாவது அந்த மூன்று யானை பொம்மைகளுமே வந்து பூஜை ரூமில் வடக்கு முகமாக நோங்கி நோக்கி வச்சிருக்கணும் இந்த வடக்கு முகம் பார்த்து வச்சிருக்கிற அந்த மூன்று யானை பொம்மைகளுக்குமே தனித்தனியாக சுண்டக்கடலை அதாவது கொண்டக்கடலை என்று சொல்லக்கூடிய கொண்டக்கடலை மாலை போடணும் அந்த கொண்டக்கடலை கருப்பு கடல் இருக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி அந்த மூன்று யானை பொம்மைகளுக்குமே வந்து கருப்பு கொண்ட கடலில் வந்து தனித்தனியாக மாலை போட்டுட்டு அந்த யானைக்கு முன்னாடி நீங்கள் அமர்ந்து முடிஞ்சளவுக்கு கிழக்கு முகமாக நோக்கி அமர்ந்து ஓம் பிரகஸ்பதையே நமக அதாவது ஓம் பிரகஸ்பதையே நமக ஓம் பிரகஸ்பதையே நமக அப்படிங்கிற மந்திரத்தை வந்து ஐந்து முறை உச்சரித்தாலே போதுங்க இந்த ஐந்து முறை உச்சரிக்கும் பொழுது அளவுக்கு நீங்கள் உடம்புல போட்டுக்கிற வஸ்திரம் அதாவது வேஷ்டியாக இருந்துகிட்டு அல்லது பேண்ட் செட்டாக இருந்துகிட்டு இந்த மாதிரியான வஸ்திரங்களில் வந்து பச்சை கலர் வஸ்திரம் இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அல்லது மஞ்சள் கலர் வஸ்திரம் இருந்தாலும் தவறு கிடையாது அளவுக்கு பச்சை கலரில் வந்து அதாவது க்ரீன் கலரில் வந்து வஸ்திரம் அணிஞ்சு இந்த மந்திரத்தை வந்து கிழக்கு நோக்கி அமர்ந்து சொன்னீங்க அப்படின்னா உச்சாரணம் செஞ்சீங்க அப்படின்னா இந்த குரு பகவான் எட்டாம் இடத்துல இருந்தால் கூட ஏற்றங்களையும் எதிர்பாராத நல்ல மாற்றங்களையும் கொடுத்தரலக்கூடிய வல்லமையோடு உங்களுக்கு வளங்களை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே நம்பலாம் இது செய்ய வேண்டிய நாள் வந்து தீபாவளிக்கு அடுத்த நாள் நவம்பர் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு சரியாக ஒன்பது மணி முப்பத்தாறு நிமிஷத்தில் செய்கிறது சிறப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு மதிப்பாக இருக்கிற விஷயத்தை உறுதியாக சொல்லலாம் அடுத்து கடகராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மனைவி பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சியாகிறாரு நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் பயிற்சியாக இருந்தால் கூட பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற பலமான யோகம் இருக்கிறதுனால பாதுகாப்பான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான கடகராசிக்கான பரிகாரத்தை பார்க்கும் பொழுது நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஐப்பசி மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு சரியாக ஒன்பது மணி முப்பத்தாறு நிமிஷத்தில் குரு பகவானுடைய படத்தை பூஜை அறையில் வடக்கு முகமாக வச்சு உட்கார்ந்து அந்த குரு பகவான் படத்துக்கு முன்னாடி மஞ்சளும் அரிசியும் கலந்து அதாவது இந்த திருமணத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு போனோம்னு வைங்களே அதில் வந்து வந்து அவங்களை அச்சத்தை போடுறதுக்காக அரிசி கொடுப்பாங்க அந்த அரிசியில் வந்து மஞ்சள் கலந்துருக்கும் அந்த மாதிரி நீங்கள் பச்சரிசியோ புழுங்கரிசியோ உங்களுடைய வீட்டில் எந்த அரிசி உபயோகப்படுத்துகிறீங்களோ அந்த அரிசியில் வந்து மஞ்சள் கலந்து அந்த அரிசியை வந்து பரப்பி வச்சு அதற்கு மேலே தான் குரு பகவானுடைய படத்தை வைக்கணும் அந்த குரு பகவான் படம் வந்து வடக்கு நோக்கி இருக்கிறத சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் வட வடக்கு அப்படிங்கிறது குபேர இருக்குது அந்த வடக்கு அப்படிங்கிற திசை மற்ற ராசிகளை விட கடக ராசிக்கு அற்புதமாகவும் அதி அற்புதமாகவும் மிகப்பெரிய அதி யோகமாகவும் பலிதமாக சூட்சமத்தோடு ராசிக்கு மட்டும் இந்த மாதிரியான திசை வந்து அதிகபட்சமான வாய்ப்புகளையும் அதிகபட்சமான யோகங்களையும் அதிகபட்சமான அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கும் அப்படின்னா இருக்கிற பனிரெண்டு ராசிகள்ல ராசிக்கு குரு பகவான் வரும்பொழுது மட்டும்தான் அந்த குரு பகவானுக்கே உச்சம் அப்படிங்கிற ஒரு அச்சம்

உங்களுக்கு வந்து சரியான வயசு தெரியாதவங்க பொதுவாகவே ஐம்பத்தி நான்கு முறை இந்த மந்திரத்தை உச்சாரணம் செஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து வந்து உடனே உங்களுடைய தாய் தந்தையரை வந்து காலில் விழுந்து நமஸ்காரம் வந்துக்கிறது அவங்களுடைய அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கிற சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் அல்லது கற்றுக் கொடுத்த ஆசிரியர் குரு சம்மந்தப்பட்ட ஸ்தானத்தில் உள்ளவங்க வந்து ஆசிர்வாதம் வாங்குறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் இவங்க யாருமே இல்லாமல் இருந்தால் கூட திருமணமான ஆண்கள் வந்து மனைவி வழி சொந்தங்களுக்கு மதிப்பு கொடுக்கறது சிறப்பாகிட்டு இருக்கும் இந்த மாதிரி சிறப்பு மிகுந்த இந்த பரிகாரத்தை வந்து கடகராசிக்காரர்கள் செஞ்சு மிகப்பெரிய மேன்மையை சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன் நெஞ்சுக்கிணிய நேயர்களே ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்